கடற்கரைக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு சிறிய காகம் வசித்து வருது. அந்த காகம் ரொம்ப கர்வம் கொண்டது. அது கடற்கரையில் சில அன்னப்பறவைகள் இருக்குது. அந்த அன்னப்பறவைகளை பார்த்து, நீங்கள் பார்க்க தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களால் என்ன மாதிரிலாம் உயரத்தில் வேகமாக பறக்க முடியாது அப்படி சொல்லுது. சொல்லவும் அதுக்கு அதில் ஒரு அன்னப்பறவை சொல்லுது, நண்பா நாங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்க தான் வந்திருக்கோம், உன் கூட வாக்குவாதம் பண்ண நாங்கள் வரல, நீ போ அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த காங்க சொல்லுது, நீ ரொம்ப பயப்படுற, உனக்கு தைரியம் இருந்தால் நீ என் கூட போட்டி போட வா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த அன்னப்பறவை, என்ன போட்டின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த காங்க சொல்லுது, இந்த கடற்கரையிலேருந்து சில மைல் தூரம் நம்ம ரெண்டு பேரும் பறந்து போகணும், அதில் யார் முதல்ல பறந்து போகிறாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுது. சொல்லவும் அந்த அன்னப்பறவை, சரி நான் வந்து இந்த போட்டிக்கு ரெடி அப்படின்னு சொல்லிடுது. ரெண்டு சேர்ந்து பறக்க ஆரம்பிக்குது. அப்போ காகம் வந்து பருத்து இருக்குது, ஆனால் அது என்ன செய்யுது, வேகமாக பறந்து போகுது. அது வேகமாக பறந்து போனனால அதுக்கு சீக்கிரம் களைப்பாயிடுது. களைப்பாகவும் அது கூடவே அன்னப்பறவையும் முடிஞ்ச அளவுக்கு பறந்துகிட்டே போய்கிட்டுருக்கு. அப்போ காகத்தால் பறக்க முடியலை. கீழே பார்த்தா கடல் இருக்குது. ஆ, நம்ம கீழெல்லாம் இறங்கினோம்னா கடலுக்குள்ளே மூழ்கியில் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி காகம் அப்படியே சோர்வாகவே பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டே இருந்த அன்னப்பறவை, நண்பா என்ன நீ ரொம்ப சோர்வாயிட்ட, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லையில் அந்த காகம் சொல்லுது, இதுக்கு மேலே என்னால் பறக்கவே முடியாது, நான் கீழே தண்ணியில் விழுந்து இறந்துடுவேன் போல் அப்படின்னு சொல்லுது. சொல்லவும் உடனே அந்த அன்னப்பறவை சொல்லுது, கவலைப்படாத நண்பா, நீ வந்து என் மேலே ஏறி உக்காந்துக்கோ, நான் உன்னை கரைக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லவும் உடனே அந்த காகம் அன்னப்பறவை மேலே ஏறி உக்காந்துக்குது. அன்னப்பறவையும் காகத்தை கொண்டு போய் கரையில் கொண்டு போய் விட்டுருது. கரைக்கு போகவும் காகம் அன்னப்பறவைகிட்ட மன்னிப்பு கேட்குது, நண்பா நான் உன்னைய வந்து ரொம்ப பேசிட்டேன், என்னோடய அகங்காரத்தினால உன்னை ரொம்ப நான் பேசிட்டேன், என்னையே மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ இல்லாட்டினா இன்றைக்கி நான் இறந்துருப்பேன், இந்த கடலில் விழுந்து இறந்துருப்பேன். உன்னால் உன்னோட உதவினால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படி சொல்லுது காகம். இந்த கதையோட நீதி என்னன்னா, கர்வம் என்றென்றைக்கும் உதவி செய்யாது. அன்னப்பறவை கர்வத்தோடு இல்லாதனால தான் காகத்துக்கு உதவி செய்யுது. தேங்க்யூ.